அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் வணக்கம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா உரம் வாங்கும்போது ஆதார் நம்பர் வாங்குவாங்க அதுவே இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு எதுக்கு வாங்குறாங்க அந்த மாதிரிலாம் நிறையா தெரிய மாட்டேங்குது அது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு அதில் உரம் வாங்கும்போது மானியம்லாம் விவசாயிகளுக்கு தான் போகுதா இல்லை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய இதுக்கு செக் பண்ணிக்கு வர்றாங்க அதனால பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆதார் கார்டு வாங்கினாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பியூஎஸ் மிஷனில் பார்த்திங்கன்னா அதாவது அந்த மென்பொருள் வைக்கக்கூடிய மென்பொருள் பா அந்த இதில் பார்த்திங்கன்னா கேஸ்ட் கேட்குறாங்க அதாவது ஜாதி கேட்குறாங்க ஒரு ந கரெக்டாக ஒரு நாலு ஜாதி இதை கொடுத்து இதில் வந்து அந்த ஃபார்மல் என்ன ஜாதி அந்த விவசாயி என்ன ஜாதி அப்படின்னு அப்டேட் பண்ண சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் சத்தியமாக எதுக்குன்னு தெரியவே இல்லைங்க விவசாயம் மற்றவங்கள்ட்ட நம்ம க ஷாப்புக்கு வரும்போதும் சரி இல்லை கடைக்கு நம்ம போய் வாங்கும்போது சரி ஆளுங்க இருக்கும்போது நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்டால் அந்த விவசாயிக்கு எப்படி இருக்கும் இல்லை கேட்க நமக்கு எப்படி மனசு வரும் ம் இல்லை அதுவும் சரி விடுங்க கேட்டாச்சு இப்போது அடுத்து வரப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரமெல்லாம் மானியம்லாம் ஒரே ரேட்டில் தான் வருமா இல்லை கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுமான்னு தெரில இது எதன் அடிப்படையில் கொண்டு போய் இந்த கேஸ்ட்டு வச்சு கேட்குறாங்கன்னு யாருக்கும் தெரியலை நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கேஸ்ட்டு படி தான் மானியம் எடுத்து கொடுக்க போகிறாங்க அந்த மாதிரி அப்புடின்னு அப்போ கேஸ்ட்டு படி மானியம் கொடுத்தா இருந்து விளைவிக்கக்கூடிய பொருள் எல்லாமே கேஸ்ட் வரையாக வாங்குவாங்களா ங்களா இப்போ வெ இப்போ வெண்டைக்காரர் அறுவடை பண்ணுறாங்க ஒரு கேஸ்ட் இரண்டாட்ட நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்குவாங்க இன்னொரு கேஸ்ட்டு இரட்டை ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவாங்களா எல்லாேருக்கும் ஒரே ரேட்டானா வாங்குவீங்க அப்பவும் வந்து உரமும் எல்லாருக்கும் விவசாயிகள் எல்லாமே ஒன்று தானே விவசாயிகள் எல்லாருகிட்டையும் ஒரே அளவு தானே மானியம் கொடுக்கணும் அந்த மாதிரி தானே இது பண்ணணும் ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே தெரில எதுக்காக இந்த கேஸ்ட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விவசாயத்து துறையில் இந்த மாதிரி கேஸ்ட் யாருமே அப்டேட் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு இந்த மென்பொருள் கருவிலேருந்து கேஷ்டை எடுக்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க ஏன்னா பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப மனவேதனை ஏற்படுத்தும் நம்ம ஒரு இடத்துல போய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கேஸ்ட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மனவேதனை ஏற்படுத்தும் இப்போ நிறையா ஃபர்ட்லைஸ் உரக்கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா சண்டையை வந்துருச்சு ஒரு விவசாயிகிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா விவசாயி சண்டையை போட்டு போயிருக்காங்க எனக்கு உரமே தேவையில்ல இல்லை அந்த மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு சண்டையை போட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் வசிக்கும் பெரிய தலைவர்களுக்கெலாம் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ண சொல்லுங்கள் அவங்க கொஞ்சம் மனசு வச்சாலும் அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும் நிறையா விவசாயிகளுக்கு இன்னும் தெரிய வரும் அப்புறம் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மறக்காமல் என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் உங்களுடைய பதிவை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மேலும் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம டிஎன் விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காத்துக்கிறீங்க என்று உங்களுக்காக உங்களில் ஒருவன்